ஹலோ, வணக்கம். தமிழ் சினிமா இப்போ கடந்த 2 வார காலமாக ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு நிலைமை தொட்டிருக்குது. முக்கியமான காரணம், தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பரபரப்பான ஒரு கட்டத்தை தாண்டி இப்போ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இதில் யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்னா விஜய் சதுர்த்தி. ஏன்னா அவருடைய 3 படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று டிவி பிரீமியர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தியேட்டரில் டேரக்டர் ரிலீஸ் ஆகுது லாபம் திரைப்படம், சன் டிவியில் வந்து துக்ளக் திருபா ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகி 1 வாரத்தில் மறுபடியும் ஓடிடி தளத்தில் அனபல் சேதுபதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓடிடியில் இந்த மாதிரி சினிமா வியாபாரமே ரொம்ப ஒரு மாதிரி நிலை இல்லாமல் இருக்கும்போது இதில் பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது விஜய் சேதுபதி அவர்கள். கிட்டத்தட்ட 25 படங்கள் அப்படி அவருடைய பைப்லைனில் இருக்குது. சரி, இன்றைக்கி பேச வந்த விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஹீரோ யார், மார்க்கெட் வேல்யூ கலெக்ஷன் எல்லாத்தையும் வச்சும் பார்க்கும்போது, ஃபேன் பேஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். அவருக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய் இருக்கார், இது மறுக்கவே முடியாது. ஆனால் விஜய் சமீபத்தில் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசருடைய ஒரு படத்தில் கமிட் ஆகி தமிழன் தெலுங்கு பைலிங்குவல் ப்ளஸ் ஹிந்திலையும் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ்லையும் சேர்த்து பேன் இண்டியன் மூவியாக. அதுக்காக விஜய் சாருக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க, 105 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சாரை அவர் முந்திட்டார் அப்படிங்கிற டாக் வந்துட்டுருக்கு. ரஜினி சாரும் அவருடைய அடுத்த படத்துக்கு கிட்டத்தட்ட 110 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க போகிறதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. சரிங்க, நம்ம இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோம்னா, இந்த முதலிடம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரஜினி சார்கிட்ட தான் இருக்குது. சம்பளத்தை வச்சு மட்டுமே ஒரு விஷயத்த முதலிடம், ஐ மீன் இந்த நடிகர் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட முடியாது. வசூல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அஃபிஷியலாக வசூல் விவரம் சொன்ன வகையில் பார்த்திங்கன்னா ரஜினி சார் தான் இப்போ வரைக்கும் முதலிடம். அஃபிஷியலான வசூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தயாரிப்பாளர் என்னுடைய இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு இதாங்க வசூல் அப்படின்னு சொன்னது வரைக்கும் ரஜினி சார் படத்துக்கு தான் இந்த மாதிரியான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது எந்திரனாக இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களுக்கு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 படங்கள் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, 2.0, எந்திரன், கபாலி, இது 3 இண்டஸ்ட்ரி ஹிட். ஆஃப்கோர்ஸ் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஃபாரினில் ரிலீஸ் ஆகும். அப்படி ஃபாரினில் ரிலீஸ் ஆகி அதிகமான வசூல் செய்த படங்களில் ரஜினி சார் தான் முதலிடம். முதல் 2 இடம் சொல்ல வச்சுக்கலாம், 2.0 மற்றும் கபாலி. இன்ஃபேக்ட் ஃபாரினில் ரிலீஸ் ஆன படங்களில் ஃபாரின் வசூலில் மட்டுமே 100 கோடியை தாண்டின படம் அப்படிங்கிற முதல் ரெக்கார்ட் ரஜினி சார்கிட்ட தான் இருக்குது. கபாலி திரைப்படம் தான் அந்த ரெக்கார்டை முதல்ல பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரஜினி சார் அல்லாத எந்த ஒரு படமே, தமிழ் படமே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணல. ரஜினி சாரே மறுபடியும் 2.0 அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறார். சரிங்க, இந்த மாதிரி ஃபாரினில் ரிலீஸ் ஆகி ஃபாரினில் மட்டுமே அதிகமான வசூல் குவித்த படங்களில் ஒரு முதல் 5 இடத்தை பிடித்த படங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலிடம் 2.0. இந்த படம் ஃபாரினில் மட்டுமே வசூல் பண்ண அமௌண்ட் என்னென்னா 189 கோடி. 189 கோடின்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சமீபத்தில் நம்ம தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களுக்கு இதுதான் மொத்த வசூல். ஆனால் ரஜினி சார் 2.0 திரைப்படம் ஃபாரினில் மட்டுமே 189 கோடி வசூல் பண்ணி முதலிடத்தில் இருக்குது. 2வது இடம் கபாலி திரைப்படம், 105 கோடி. அதாவது கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் மற்ற டாப் மோஸ்ட் நடிகர்களுக்கு 100 கோடிங்கிறதே ஒரு கனவாக இருந்துச்சு, அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவர் ஃபாரினில் மட்டுமே 105 கோடி வசூல் பண்ணி நான் தான் பக்கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ரெக்கார்டை அவரே மறுபடியும் 2.0 பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த 2 படங்களுக்கு அடுத்தபடியாக பிகில் திரைப்படம் ஃபாரினில் மட்டுமே 90 கோடி ரூபா வசூலை வாரி குவிச்சிருக்கு. கண்டிப்பாக பிகில் திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுடைய கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம், ஹை பட்ஜெட் மூவி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா பட்ஜெட்டு. பட் இதெல்லாம் தாண்டி ப்ளஸ் முதல் நாள் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு, இதையும் பிரேக் பண்ணி அப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கில் நான் டாப்பில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் ப்ரூவ் பண்ணார். பட் இருந்தாலும் ரஜினி சாருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல தளபதி விஜய் இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. ஸோ முதல் 3 இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பார் திரைப்படம், 85 கோடி. அதாவது சமீப காலத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் தர்பார் திரைப்படம் ரஜினி சார் வந்து சறுக்கிட்டாருப்பா, அவர் வந்து அவர் பழைய மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு அரசியல் கேமாக பின்னாடி நம்ம ரசிகர்கள் சொன்னாலும் ரஜினி சாரோட மார்க்கெட் முடிஞ்சிச்சோ அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது ரஜினி சார் திரைப்படங்களில் பேட்டை அளவுக்கு தர்பார் இல்லைப்பா, தர்பார் சுமார் தான், வசூலும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில் தர்பார் திரைப்படம் ஃபாரினில் மட்டுமே 85 கோடி ரூபா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பிகில் திரைப்படம் ரஜினி சாருடைய கெரியர்லேயே பெஸ்ட்டுங்க, தி பெஸ்ட். இப்போ வரைக்கும் அவருடைய டாப் மோஸ்ட் வசூலான படங்கள்னு சொல்லி பார்த்தா பிகில் தான் டாப். அவருடைய படம் ஃபாரினில் 90 கோடி ரூபா வசூல் பண்ணுறேன். ரஜினி சார் படத்தில் தர்பார் ஃப்ளாப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஆனால் அந்த படம் ஃபாரினில் 85 கோடி ரூபா வசூல் பண்ணுது. இதுதான் இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ரஜினி சார் 100 கோடி தாண்டி போயிட்டாரு, அவருடைய கெரியர் அவருடைய லெவலுக்கு 85 கோடியே கம்மி தான். சரி, ஓகே, மேட்ருக்கு வரும்.
அடுத்தபடியாக தர்பாருக்கு அடுத்தபடியாக மெர்சல் 77 கோடி, பேட்டை 72 கோடி, சர்க்கார் 70 கோடி, ஐப்பனா 54, காலா 53, லிங்கா 47 கோடி. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக விஜய் சார் படங்கள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஸ்டார், அதாவது சூப்பர் ஸ்டார், டாப் மோஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும்தான். அவருக்கு அடுத்தபடியாக விஜய் சார் அப்படியே ரஜினி சார் ஆல்மோஸ்ட் நெருங்கியிருக்கார், ஆனால் இரண்டாவது இடத்துல இருக்கார்.